பெட்டிஷன் ஆஃப் ரைட். பெட்டிஷன் ஆஃப் ரைட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்துடைய அரசர், இது யாரோட பீரியடில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1628 வருஷம், சார்லஸ் ஒன், அதாவது முதலாம் சார்லஸ் அப்படின்றவர் இங்கிலாந்தில் மன்னராக இருக்கார். இவருடைய பீரியடில் தான் பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்றது வருது. எதுக்குப்பா இந்த பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கிலாந்து அரசர் அவருடைய லிமிட்டில் செயல்படணும், ஆனால் அவர் அல்ட்ரா வைரஸாக செயல்படுறாரு, தன்னுடைய லிமிட்டை தாண்டி செயல்படுறாரு. பார்லிமெண்ட்டுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை பார்லிமெண்ட் பார்த்துக்கும். கிங்குக்கு அரசருக்குன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை அரசர் தான் பார்த்துக்கணும். ஆனால் அரசர் என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட் சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா அது அவருடைய கண்ட்ரோலில் இருந்தால் மட்டும்தான் அவர் தண்டிக்கணும், இல்லை அந்த விஷயத்தை ரெகுலேட் பண்ணணும். ஆனால் அவர் இப்போ பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்லாம் தலையிட ஆரம்பிச்சிட்டார், சட்டத்தை அதிகமாக பிரீச் பண்ண, அதாவது சட்டத்தை மீற ஆரம்பிச்சிட்டாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது பார்லிமெண்ட்ரி ரைட்ஸே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கிலாந்து அரசருக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இதுதான் பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய லிமிட்டில் இருக்கணும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அரசர், உங்களுடைய லிமிட்டை தாண்டி நடந்துக்கிறீங்க. மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம், பாராளுமன்றம் தான் மன்னரை விட உயர்ந்தது, நீங்கள் உங்களுடைய லிமிட்டில் இருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்ன இவர் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு லோன்ஸை வந்து அட்வான்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அட்வான்ஸ்னால் கொடுக்குறாரு, அட்வான்ஸ்னால் 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்குறது அந்த மாதிரி கிடையாது, லோனை கொடுக்குறது தான் அட்வான்ஸ்டுன்னு சொன்னேன். லோனை கொடுக்குறாரு, கட்டாதவங்கள சிறை பிடிக்கிறாரு. இதனால் செல்வந்தர்கள் பலர் பாதிக்கப்படுறாங்க, சரியாக பணம் கட்டுறவங்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தினால. இது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் சப்ஜெக்ட்லேயும் ஒரு அதிகமாக தலையிடுறாரு, இதனால் ஒரு பெட்டிஷன் எழுதுகிறாங்க. அந்த பெட்டிஷன் பேர் பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ். எந்த வருஷம்னா 1628 வருஷம்.